அன்பான உள்ளங்கை ரேகை அபிமானிகளே, கைரேகை சார்ந்த உண்மைகளை அறிவதற்கு ஆவலாக இருக்கும் நண்பர்களே, இன்று உள்ளங்கையும் அபூர்வ ரேகைகளும் என்ற பொருள் சார்ந்த சில உண்மைகளை பார்ப்போம். சற்று நேரம் இந்த கையில் காணப்படும் 10 இடங்களை ஒன்றன்பின் ஒன்றாக பதிய வையுங்கள். பணிய வைத்த பிறகு ஒன்றன்பின் ஒன்றாக அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். பொதுவாக உள்ளங்கை ரேகைகள் மாறுமா என்று கேட்டால் நிச்சயமாக மாறும். நீங்கள் 18 வயது முதல் ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய உள்ளங்கை பதிவை எடுத்து பாருங்கள். 18 வயதில் காணப்படும் பல ரேகைகள் 60 வயதில் காணப்படுவதில்லை. அதன் அதன் வேலையை முடித்து கொண்டு அந்த ரேகைகள் மறைந்துவிடும். ஆனால் நிச்சயமாக உபரேகைகள் தான் வந்து மறைவே தவிர அடிப்படை ரேகைகள் மறைவது இல்லை. சனிமேட்டில் இனி இப்போது இதுதான் சனிமேடு. இந்த சனிமேட்டில் இதே போல் ஒரு செங்குத்தான ரேகை காணப்பட்டால் நிச்சயமாக உங்களுக்கு சொந்தமாக வீடு வந்துவிடும். அந்த நம்மளுடைய அந்திம காலத்தில் சுயமாக சொந்த வீட்டில் நாம் நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த ரேகை வழிகாட்டும். அடுத்தது நீங்கள் 2, இந்த 2 இடங்கிறது இதே மாதிரி இது நீண்டமாக ஒரு காணப்பட்டால் இதன் பேர் மங்கி லைன். இது எல்லாருடைய கையிலும் இப்படி அமைவது இல்லை. சிலருடைய கையில் இதய ரேகையும் புத்தி ரேகையும் ஒரே கோட்டில் வருவதனால் இவர்கள் வந்து பொதுவாக இதய ரேகையும் புத்தி ரேகையும் பிறப்போ காணப்படாமல் மங்கிலன் இருந்தால் அதிபுத்திசாலிகள். இவர்களை வெல்லுவது கடினம். இப்போ தன் பேச்சு திறனால் பிறரை மடக்குவார்கள். யூகி செய்தி சில தொலைக்காட்சிகளில் அடிக்கடி பேசும் பலருக்கு இந்த மங்கிலன் காணப்படும். அடுத்தது 3 பார்ப்போம். 3 வந்து இது வந்து சூரிய ரேகை. இந்த சூரிய ரேகை சூரியன் வீட்டிலிருந்து ஒரு ரேகை நேரே கீழ் நோக்கி வந்தால் நிச்சயமாக நீங்கள் புகழ்பட வாழலாம். உங்களுடைய புகழ் ஏதாவது ஒரு வழியில் தன்னைத்தானே ஆடலோ பாடலோ புத்திசாலித்தனமோ ஏதாவது வழியில் நீங்கள் புகழ்பட வாழ்வதற்கு இந்த சூரிய ரேகை நீங்கள் சார்ந்த துறையில் வழிகாட்டும். இதேபோல் 4 ஆயுள் ரேகையிலிருந்து ஒரு ரேகை குறிப்பிட்டு கீழ் நோக்கி போனால் நிச்சயமாக வாழில் திடீர்னு பின்னடைவுகள் வரும். ஆனால் உஷாராக இருக்கும். என்ன பின்னடைவு என்பது பிற ரேகைகளை பொறுத்து காணப்படும். அதற்போல் 5 இடத்தில் சனி கோடு இருக்கிறவர்கள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அசியா சொத்துக்கள் வந்துவிடும். நிலச்சுவார்ந்தார்கள் அல்லது பெரிய பெரிய பண்ணை மாடு தோடு கோட்டம் என்றெல்லாம் வைத்து கொண்டு அட்டகாசமான வாழ்க்கைக்கு இந்த சனி ரேகை கோடு வழிகாட்டும். அதன் பிறகு இதேபோல் கட்டை விரலிலிருந்து ஒரு ரேகை பெறப்பட்டு 6 இருக்கிறது போல் ஆயுள் ரேகைகள் வந்து சேர்ந்தால் உங்களுடைய பெற்ற பிள்ளைகளால் சில பின்னடைவுகள் வரும். அவருடைய கல்வி அது அல்லது அவருடைய பின்னடை வாழ்க்கைகளில் சில பின்னடைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஆனால் உஷாராக இருப்பது நடத்து. அதே மாதிரி குருமேட்டில் இதேபோல் ஆள்காட்டி விரலில் ஒரு புள்ளி வந்தால் இவர் ஆன்மீகத்திலோ சாமிய பக்தியிலோ இருந்தால் ஒரு அவப்பெயர் வரும் அளவிற்கு இவருடைய செய்கள் திடீரென்று மாறுபடுவதற்கு இந்த கரும்புள்ளி துணை போகும். அடுத்தது 8 அதாவது மோதிர விரலும் இல்லாமல் நடுவிரலில் ஒரு புள்ளி காணப்பட்டால் நம்ம வீட்டிற்கு வரும் விருந்தாளி ஒருவர் நம்மை பற்றி பிறரிடம் வேண்டாத சொல்லிகள் தருவதோடு நம்மை பற்றி அவப்பெயர் விடுவதற்கு அவர்கள் நம்மை விட்டு தங்கி செல்வார்கள். ஆகவே இந்த போல் ரேகை காணப்பட்டால் வரும் விருந்தாளிகள் நீங்களாக உபசரிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் குறை கூறுவார்கள். அதன் பிறகு 10 இருப்பது போல் மோதிர விரலில் நீண்ட ரேகை கண்டால் நிம்மதியான பண வரவாறும். ஏதோ ஒரு வழியில் நம்மளுடைய பூர்வீக சொத்தோ நிறைய பணம் வருவதற்கு வாய்ப்புடும். அதேபோல் சுண்டு விரலில் இதேபோல் நீண்டமான ரேகை கண்டால் உங்களுக்கு நிச்சயமாக வியாபாரத்தில் வெற்றி. வியாபாரத்தில் பல விதத்திலும் வெற்றி தரும்.
ஆகவே நீங்கள் இதையெல்லாம் பார்த்து 9 என்றால் நிம்மதியான வாழ்க்கை, 10 என்றால் வியாபார வெற்றி, இதையெல்லாம் மனதில் கொண்டு இந்த ரேகையை கொஞ்ச நேரம் விட்டு பாருங்கள். இதை நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணவும் சர்க்ரைஸ் பண்ணினால் இன்னும் அதிக தகவல்களை நீங்கள் அறிய வாய்ப்பு ஏற்படும். நன்றி, வணக்கம்.